ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுடைய சேனல் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். தமிழ்நாட்டில் எது இயங்கலாம் எது இயங்கக்கூடாது புதிய அறிவிப்பை வெளியிட்ட மத்திய அரசு அறிவிப்பு. உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரெட் கலர் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் ஓப்பனும். பஸ்ஸில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் சிம்பிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சு நம்மளுடைய சேனல் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்கள் மொபைலுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், 25 விதிமுறைகளை வந்து மேலும் விளக்கம் சொல்லுகிறார் திருமதி பவித்ரா. 1. ஏப்ரல் 20 தேதி முதல் அனைத்து விதமான விவசாய பணிகளையும் மேற்கொள்ள அனுமதி. 2. கொள்முதல் நிலையங்கள் செயல்பட தடை இல்லை. 3. விவசாய உபகரணங்கள் உரங்கள் விற்பனை நிலையங்கள் செயல்படலாம். 4. விவசாய பொருள் போக்குவரத்து தங்கு தடையின்றி நடைபெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். 5. மீன்பிடி தொழில் மற்றும் மீன் விற்பனைக்கு அனுமதி. 6. தேயிலை காஃபி ரப்பர் உற்பத்தி பணிகளை 50% ஊழியர்களுடன் மேற்கொள்ளலாம். 7. பால் உற்பத்தி மற்றும் விநியோகம் வழக்கம் போல நடைபெறலாம். 8. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் படி வங்கிகள் ஏடிஎம்கள் செயல்படும். 9. கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்தலாம். 10. அத்தியாவசிய பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் இயங்க தடை இல்லை. 11. ஏப்ரல் 20 தேதி முதல் 100 வேலை திட்டத்திற்கு அனுமதி. 12. 100 வேலை திட்டத்தின் போது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். 13. ஊரக பகுதியில் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இயங்கலாம். 14. ஊரக பகுதியில் சிறு குறு தொழில் சார்ந்த கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம். 15. லாரிகள் பழுதுபார்க்கும் பற்றைகள் இயங்க அனுமதி. 16. நெடுஞ்சாலைகளில் உள்ள தாபாக்கள் சமூக இடைவெளியுடன் இயங்க அனுமதி. 17. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியில் நடமாடினால் கடும் நடவடிக்கை. 18. பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயம். 19. 5 பேருக்கு மேல் பொது இடங்களில் கூடக்கூடாது. 20. பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அபராதம். 21. எலக்ட்ரீசியன் பிளம்பர் மெக்கானிக்குகள் மரவேலை செய்பவர்கள் பழுது நீக்கும் பணிகளை மேற்கொள்ளலாம். 22. சினிமா அரங்குகள் மால்கள் ஷாப்பிங் விளையாட்டு வளாகங்கள் ஜிம்கள் நீச்சல் குளங்கள் தியேட்டர் பார்கள் போன்றவை மே 3 வரை மூடப்பட வேண்டும். 23. மளிகை கடைகள் காய்கறி கடைகள் பழக்கடைகள் பால் நிலையங்கள் இறைச்சி கடைகள் திறந்திருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 24. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள இடங்கள் பாதிப்பு உள்ளவர்கள் வசித்ததற்காக முடக்கப்பட பகுதிகளுக்கு தளர்வுகள் பொருந்தாது. 25. ஏப்ரல் 20 பின் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசுகளை முடிவு செய்யலாம், ஆனால் ஊரடங்கு விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது.